ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைஞ்ச செலவில் நம்மளுக்கு ஈல்டிங் தரப்புறாவை எப்படி தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்குறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் புறாக்களை ஆசைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் நம்ம வளர்த்திருப்போம். ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து இன்கம், அதாவது ஒரு சைடு இன்கம் வரட்டும் அப்படிங்கிறதுக்கும் வந்து புறா வளர்த்துறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புறா வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, ஈல்டிங் தர மாதிரி புறாக்களை எப்படி தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நிறைய பிஜியன் ப்ரீடர்ஸ்க்குள்ளே வந்திருக்கும். மெயின்டெனன்ஸ் அப்புறம் செலவுகள், இது ரெண்டுமே ரொம்பவே கம்மியாக நம்மளுக்கு நிறையா ஈல்டிங் தர புறாக்களை நம்ம நிச்சயமாக வந்து தேடியிருப்போம். ஸோ அந்த மாதிரி புறாக்கள் லிஸ்ட்டில் முதல் லிஸ்ட்டில் இருக்கிற புறா ப்ரீட் பார்த்திங்கன்னா தௌடால் புறாக்கள் தான். ஸோ தௌடால் புறா பார்த்திங்கன்னா நிறைய பீஜியன் ப்ரீடர்ஸ் நல்லாவே விரும்பி வளர்ப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நிறையா யூசஸ்க்கு பயன்படுற புறாக்களில் தௌடால் புறாவும் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், தௌடால் புறாக்களுக்கு கேஜ் செட்டப் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருந்தால் போதும். ஸோ நம்ம திறந்து விட்டுட்டு மூடுற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஃப்ரெண்ட்ஸ், சாதா புறாக்களுக்கு ஒரு மார்க்கெட்டே இருக்குது, அதாவது வந்து ஒரு தனி மார்க்கெட், சிக்ஸுக்கு தனியான மார்க்கெட்டு, ப்ரீடிங் ஸ்டேஜு, பட்டா ஸ்டேஜ், அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கி விற்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், தௌடால் புறாக்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபேன்சி ப்ரீடர்ஸு, ஹோமர் ப்ரீடர்ஸ் அந்த மாதிரி வச்சு வளர்க்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஹை ஃப்ளையர்ஸ் அந்த மாதிரி வச்சு வளர்க்குறவங்க சாதாவாக தௌடால் புறாக்களும் வச்சு வளர்த்திட்டு தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தௌடால் புறாக்களுக்கு ஜஸ்ட் கேஜ் செட்டப் மட்டும் பண்ணால் போதும், அது பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் மெடிசன்ஸ் கொடுக்கவே தேவையில்லை. ஸோ இதனால் என்ன, தௌடால் புறாக்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், தௌடால் புறாக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 தடவை மேட்டாகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தடவை மேட்டாச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சிக்ஸ் கணக்கு பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு 24 சிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்பப்போ வந்து வாங்கிறதும் விற்கிறதுமாக இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நல்ல ஈல்டிங் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்திங்கன்னா தௌடால் புறாக்கள் வளர்த்துனா சீக்கிரமே நம்ம லாஃப்டை விட்டு பறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் கிடையாது, நம்மளோட மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் அதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தேவையான ஒரு வேளை ஃபுட்டை ஒழுங்காக போட்டோம்னா, தண்ணி மாற்றிட்டோம்னா அது எங்கேயும் பறந்து போகாது. தேவையான ஜோடியும் நாமளே கொடுத்துட்டோம்னா அது எங்கேயும் நம்ம லாஃப்டை விட்டு பறந்தே போகாது, எவ்வளோ தூரம் போனாலும் சீக்கிரத்துலேயே திரும்பி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நீங்கள் ஒரு அடல்ட்டு புறாவை கொண்டாந்து நீங்கள் உங்கள் லாஃப்டில் விட்டுட்டு திறந்து விட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து மற்றவங்க அந்த ஓனரோட கூண்டுக்கு தான் போகும், நீங்கள் வாங்கிட்டு வந்த அவங்களோட கூண்டுக்கு தான் போகும். ஒரு மாதம் இல்லை ஒரு 1.5 மாதம் சிக்கை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் லாஃப்ட்டுக்கு பழக்கப்படுத்திங்கன்னா அது சீக்கிரமாகவே உங்கள் லாஃப்ட்டுக்கு பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து வாங்கிட்டு வந்தால் ப்ரீடிங் பேர, அதாவது வந்து தௌடால் புறா அடல்ட் ப்ரீடிங் பேரை வாங்கிட்டு வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கில் வாங்கினாலும் சரி, பட்டால வாங்கினாலும் சரி, ஜோடியாக மேல் ஃபீமேல்னு பார்த்து வாங்குங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ஒன்றுக்கொன்று துணையாக இருந்து வளர்ந்தோடனையும் ப்ரீடிங் வச்சு முட்டை வைக்கும். ஸோ இல்லைன்னா வந்து மேல் ரெண்டு மேல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரெண்டுமே பறந்து போயிடும், இல்லை ஒன்று வந்து வெளில ஜோடி பிடிச்சி அது வாட்டினு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இன்கம்க்காக தௌடால் புறாவை வாங்க போகிறீங்கன்னா 2 பேர் பட்டா குஞ்சுகளை வாங்கி உங்கள் லாஃப்ட்டுக்கு பழக்கப்படுத்தி சீக்கிரம் பழக்கமாகிடும். ஸோ அப்படி பழக்கமாயிடுச்சுன்னா சீக்கிரத்துலேயே வந்து ப்ரீடிங் வச்சு முட்டை போட்டுரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லாபம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த தௌடால் புறா பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கிற புறாக்களில் நல்ல ஈல்டிங் தர புறாக்களில் கம்மியான செலவில் இருக்கிற முதல் லிஸ்ட்டில் இருக்கிற புறா இது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ப்ரீடிங் ஸ்டேஜ் உள்ள சாதா புறா பார்த்திங்கன்னா 250லேருந்து 350 ரூபா ரேட்டிங் வரைக்கும் போகுது. இதே பட்டா குஞ்சுகள் இல்லை குஞ்சுகள் பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 ரூபா வரைக்குமே வந்து போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது விலை ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து தௌடால் புறாக்களை நல்லா விரும்பியே வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விற்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறையா பேர் வந்து இந்த தௌடால் புறா பக்கம் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நல்லாவே மார்க்கெட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்யூச்சர் உள்ள புறான்னு வந்து தௌடால் புறாவை சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.